வாசுகி, நான் வந்து அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம்ங்கிற அமைப்பிலிருந்து வந்திருக்கேன். முதல்ல இப்படிப்பட்ட ஒரு கேள்வி பதிலுக்கான விவாதத்துக்கான ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்காக என்னுடைய அமைப்பின் சார்பாக இதை ஏற்பாடு செஞ்ச மண்ணடி ட்ரஸ்டுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய அமைப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு எனக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் ஒரு சில ஆலோசனைகளையும் சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் எனக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். எங்களுடைய மாதர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி, மதம், இனம், மொழி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பெண்கள் பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரே ஒரு உதாரணம் சொன்னா எங்க அமைப்பை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அது புதுக்கோட்டையில பிரேமானந்தாங்கிற ஒரு இந்து சாமியார் பெண்களை கேவலப்படுத்தினப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக குரல் கொடுத்தது எங்களோட அமைப்பு. அதே மாதிரி கன்னியாகுமரியில ஜான் ஜோசப்னு சொல்லி ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் கரிஸ்மேட்டிக் சென்டர்ங்கிற பேர்ல பெண்களை கேவலப்படுத்தினப்போ அதுக்கு எதிராக குரல் கொடுத்தது எங்களுடைய அமைப்பு. திருநெல்வேலியில மீரான் மைதின்ங்கிற முஸ்லீம் இனத்தை சார்ந்தவர் ஆசிரியர் பயிற்சி பள்ளி நடத்தி அதுல இருக்கக்கூடிய பெண்களை கேவலப்படுத்தினப்போ அந்த பெண்களுக்காக குரல் கொடுத்தது எங்களோட அமைப்பு. அதனால வந்து எங்களுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜாதி மத இனத்திற்கு அப்பாற்பட்டு உண்மையாகவே பெண்கள் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். ரெண்டாவது எங்க அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்திய நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குங்க. உதாரணமா இந்தியா வந்து எப்படி இருக்கணும்ங்கிறத பத்தி எங்களுக்கு சில ஆழ்ந்த அபிப்பிராயங்கள் உண்டு. இந்தியாவில வந்து எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா மொழி பேசக்கூடியவங்களும் இத்தனை வருஷமா இருந்திருக்கிறாங்க, கூடி வாழ்ந்திருக்காங்க, சகோதரர்களா இருந்திருக்காங்க, சகிப்புத்தன்மையோட இருந்திருக்காங்க. அந்த மாதிரியான பன்முகத்தன்மை கொண்ட பல்வேறு கலாச்சாரங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா தொடர வேண்டும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. கடந்த காலத்துல பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போதும் அதை ஒட்டி இந்தியாவில பல இடங்கள்ல இஸ்லாமியர்கள் குறிவைத்து தாக்கப்பட்ட போதும் அதற்கு எதிராக குரல் கொடுத்தது எங்களுடைய அமைப்பு. இப்ப சமீப காலமாக கிறிஸ்துவ மக்கள் மீது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமும் அதனுடைய அந்த RSS வகைராக்களும் தாக்குதல் நடத்தும் போது அதையும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பு எங்களோட அமைப்பு. இஸ்லாமிய பெண்கள் மத்தியில கல்வியும் வேலை வாய்ப்பும் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய நிலைமை. இஸ்லாமிய ஆண்களுக்கே அதுதான் நிலைமைன்னு சொன்னா பெண்களுடைய நிலைமையை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். அதனால பெண்கள் மத்தியில கல்வியையும் வேலை வாய்ப்பையும் உயர்த்த இது போன்ற டிரஸ்டுகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அல்லது எடுப்பதற்கு இருக்கிறார்கள் அப்படிங்கறது அடிப்படையா எனக்கு தெரியணும். முஸ்லீம் பெண்கள் வந்து அடுத்த சமயத்தை வந்து படிப்புல வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. படிக்க மேக்சிமம் கேட்கல, நிறைய பேர கேட்டேன், 10th வரைக்கும் படிக்க வைப்பேன் இல்லடா 8th வரைக்கும் படிக்க வைப்பேன், அதுக்கு மேல முடியாது அப்படின்னு இருக்காங்க. இது என்ன காரணம்? இப்ப நீங்க இங்க நம்ம கவர்னர் எடுத்துக்கோங்க, முஸ்லீம் தான். எஸ்பெஷலி ஒரு மூத்துல வந்து ஒரு 5% நல்லா படிக்கிறாங்க. படிப்பை பொறுத்தவரை ஹையா போறது 5%, ரொம்ப படிப்புல கம்மி. என்ன காரணாங்க? முஸ்லீம்ல வந்து பெண்கள் வந்து அடிமை, ரொம்ப அடிமையா இருக்கும், அதனால படிக்க வைக்க முடியாது அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம்? சகோதரி வாசுகி அவர்கள் சொன்னாங்க, இங்க ஒரு சகோதரரும் கூட சுட்டி காட்டினாரு, பெண்கள் முஸ்லீம் பெண்கள் வந்து அதிகமாக பள்ளி கற்கிறது இல்லைன்னு சொல்லி. அதாவது பெண்கள் எவ்வளவு கற்கிறது இல்லையோ அதே அளவுக்கு தான் ஆண்களும் கற்பதில்லை. நீங்க நல்லா விளங்கிக்கணும், முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் அதிகமாக படிப்பதில்லை. அப்ப வந்திருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள் பட்டதாரிகள் மாத்திரம் கைதுக்குமா பார்ப்போம், வெளியே எண்ணி பாருங்க. நீ கேட்டீங்களா சொல்றேன், அதாவது நான் 5% சொன்னார்ல, ஆம்பளை 3% தான் வாங்க, ஒரு 8-10 இருக்கும் நினைக்கிறேன். வெளியே இருக்கிற போல முஸ்லீம் தான், இவ்வளவு பெரிய கூட்டத்தில் 8 பேர் பட்டதாரி விளங்கிறது சொல்றேன். அவ்வளவு பரிதாபம் ஏன்னு கேட்டா, வெள்ளையர்கள் காலத்தில எல்லாம் சிறுபான்மை சமுதாயம் என்ற அடிப்படையில் தனியாக இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு சிறுபான்மைக்கு என்று சொல்லி. ஏன்னா பெரும்பான்மையா உள்ளவங்க அவங்களுக்கு தகுதியாக தான் சிந்திப்பாங்க, அதனால சிறுபான்மை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக வழங்கினாங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அதை வந்து எடுத்துட்டாங்க, சிறுபான்மை என்ற அடிப்படையில் உள்ள இடஒதுக்கீட்டை வந்து சுத்தமாக நீக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா முஸ்லீம்கள் கல்வியில பின்தங்கி இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, நாடு இது ஆணு பெண் ரெண்டு பேருக்கும் பொதுவாக உள்ளது, பெண்ணுக்கு பெண்ணுக்கு சொன்னா ஒதுக்க மாட்டேன் அது அளவுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா பெண்கள் பேசும்போது பெண்கள் பேசுதான் உங்களுக்கு தெரியுது. நீங்க பெண்கள்கிட்ட கையத்துக்குனா கூட ஒரு 1000 பெண்ணை 1000 ஆணை வச்சு கையத்துக்கு சொன்னீங்கன்னா பெண்கள் அதிகமா கையத்துக்குவாங்க, ஆண்கள் அதை விட கம்மியா தூக்குவாங்க. அதுக்கு காரணம் இருக்கு, நான் சொல்றேன் விவரத்தை. முதலாவதாக வெள்ளையர்களை எதிர்த்து போராடக்கூடிய அந்த காலகட்டத்தில் வெள்ளையர்களுடைய மொழி ஆங்கில மொழி, உயர் கல்வி எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருந்துச்சு. எங்க முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, வெள்ளக்காரனை விரட்டணுங்கிறதுக்காக வேண்டி ஆங்கிலம் படிக்கிறது ஹராம்னு சொன்னாங்க. இஸ்லாத்துல ஹராம்னா கூடாது, அது பாவம்னு சொன்னாங்க. ஆனா இஸ்லாத்துல ஆங்கிலம் படிக்கிறது பாவம் இல்லை,
வெள்ளக்காரனை விரட்டுறதுக்காக இப்படி சொன்னாங்க. அவன் மொழி மேல வெறுப்பு வந்துச்சுன்னு சொன்னா அவனுடைய பேண்ட் போறது ஹராமுண்டாங்க, கிராப் வெட்டுறது ஹராமுண்டாங்க. வெள்ளையர்களுடைய நட உடை பாவனை உணவு பழக்கத்தை வரைக்கும் எங்க சமுதாயத்தில் உள்ள மார்க்கறிஞர்கள் அது கூடாது பாவம்னு சொல்லிவிட்டாங்க. அதனால 50 வருஷத்துக்கு முன்னாடி இடஒதுக்கீடு இருந்துச்சு பாருங்க, அப்போ நாங்க படிக்கல. வாய்ப்பு திறந்து விட்டாங்க வெள்ளக்காரன் சிறுபான்மைக்கு, எங்க ஆளுங்க படிக்கலாம்னு ஒரே அமைக்க அமைக்கிவிட்டாங்க. இந்த அலிகர்ல யூனிவர்சிட்டி அந்த நேரத்தில் ஆரம்பிச்சாரு, அவருக்காக இருந்துட்டாங்க. இதையெல்லாம் மீறி அலிகர் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாரு, அவர் என்ன பண்ணிவிட்டாங்க சார், சையத் அகமது கான் அவரு அவரை பிடிச்சி காபிரி இஸ்லாத்துக்கு வெளியேறாங்க. அப்படி நாங்க பாதிக்கப்பட்டோம். சுதந்திரத்துக்கு பிறகு நாட்டுக்காக வேண்டி படிப்ப தியாகம் செஞ்ச ஒரு சமுதாயம் இது. ஒரு ரிசர்வேஷனை கொடுத்து கொஞ்சம் படிங்கப்பான் இருக்கலாம், ரிசர்வேஷன் எடுத்துட்டாங்க. இப்ப படிக்காத ஒரு இந்த சமுதாயத்தை நாங்க படிச்சு உயர்கல்வி கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு சீட்டு இல்ல. முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய காலேஜ்களில் கூட 25% முஸ்லீம் இல்ல. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறேன், பாருங்க முஸ்லீம்கள் நடத்துகிற காலேஜில் கூட எங்க காலேஜ் நடத்துற விற்கிறான் சீட்டுகளை காசுக்காக வேண்டி. முஸ்லீம்கள் நடத்துற காலேஜில் முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தில் அதிகமா படிக்கிறாங்க. நான் பொறாமைக்கு சொல்லல, அந்த அளவுக்கு இந்த சமுதாயம் கல்வியில வந்து ஆண்களே கூட பின்தங்கி தான் இருக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, அப்படியே நாங்கள் முக்கி முனகி ஒரு மாதிரியா படிச்சு வந்தாலும் கண்டிப்பா வேலை கிடைக்காது. படிச்சு புட்டும் அந்த சவுதி அரேபியாவுக்கு தான் போகணும், இல்லைன்னா மலேசியா சிங்கப்பூருக்கு தான் போகணும், அதுக்கு படிக்காம போயிட்டு போறோமே. இந்த ஒரு மனநிலையில டோட்டல் சமுதாயம் வந்திருக்கு, பெண்கள் மாத்திரம் அல்ல, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்திருக்கு. நாங்க அதையும் மீறி படிக்க சொல்லி தூண்டிக்கிட்டு இருக்கோம். அதை நியாயப்படுத்தல, அதை நான் நியாயப்படுத்தவில்லை. படிப்பதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும்னு சொல்லி நாங்களே கல்வி உதவி திட்டம் வைத்து இப்ப நாங்க சமீபத்தில் ஆரம்பித்த எங்களுடைய உணர்வு பத்திரிகையின் மூலமாக கூட நாட்டிலேயே நல்ல மார்க் எடுத்த ரெண்டு பேருடைய படிப்பு உதவி படிப்புக்காக வேண்டி முழு செலவை ஏற்றி நாங்க செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் அதை விரிவுபடுத்துவதற்கான திட்டத்தில் நாங்க இறங்கி இருக்கிறோம். நிலைமையே சொல்றேன், இது படிக்கிறவருடைய விஷயம், அது முடிஞ்சிருச்சு. அது போக ஒன்னே ஒன்று இருக்குங்க, இஸ்லாம் வந்து இந்த கோ எஜுகேஷன் இருக்கு பாருங்க, அதை ஒத்துக்கிறவே செய்யல. அது நீங்க எத்தனை நியாயங்கள் சொன்னாலும் சரி, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பயிலக்கூடிய இடங்களில் எல்லாம் கண்டிப்பாக பெண்கள் போதைப் பொருளாக மாத்திரம்தான் பார்க்கப்படுவார்கள். நீங்கள் அப்படி இருக்கிறீர்களோ இல்லையோ. அதனாலதான் ஒரு ஆசிரியனை வந்து எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்லாம் சொல்லக்கூடிய ஒரு நாடு இது. இஸ்லாம் அதை ஒத்துக்கிறாரு இறைவன்கிறத. அப்படி சொல்லக்கூடிய ஒரு பண்பாடு தமிழ் பண்பாடுங்க. எழுத்து அறிவிக்கிறவன் இருக்கிறானே அவன் இறைவனுக்கு சமமானவன். அந்த இறைவன் என்ன செய்யறான், மாணவியை கற்பழிக்கிறாங்கிறான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, ஆண்களை பத்தி பொம்பளைங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை இதுதான், ஆண்கள் எப்போதும் ஆண்கள் தான். ஏன் வச்சுக்கோங்க, உங்களை பெத்த அப்பன் அண்ணனை தவிர ஆம்புளைங்கிறவன் ஆசிரியராக இருந்தாலும் அவன் உங்களை பொம்பளையா பாப்பானே தவிர வேற ஒன்றா பார்க்க மாட்டான். இது எந்த ஆன்மீக குருவா இருந்தாலும் சரி, பிரேமானந்தா சுட்டி காட்டினாங்க, அவங்களாம் யாருங்கிறீங்க, அவங்களாம் யாரு ஆன்மீக வழிகாட்டு போனவங்க தானே. கல்வி கட்டக்கூடிய முஸ்லீம்ல ஒருத்தர் மீரான்மை இருந்தாங்க, அப்புறமேல ஜான் ஜோசப்னு சொன்னாங்க. யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, ஆண்கள் என்பவர்கள் இந்த விபரீதத்தை பெண்கள் புரியணும். அதாவது அழகா ஏமாற்றி அவ்வளவு அழகா மொழிகி பெண்கள் அம்போண்டு விட்டுட்டு ஓடிப்பிடுவாங்க. இந்த கெட்ட குணம் வந்து கெட்ட இயல்பு வந்து ஆம்புலையிட்ட இருக்கிறத வந்து யாரும் மறுக்க முடியாது. அது பெண்களுக்கு புரியுமோ புரியலையோ, பாம்பின்கால் பாம்பறிங்கிற மாதிரி அந்த பாம்புலைய பாம்பாக நான் உங்களுக்கு சொல்றேன். பாம்புலையால் பாம்புக்கு தான் தெரியும், பொம்பளைகளுக்கு தெரியாது. எல்லாம்புலையும் அப்படித்தாங்க, உருத்து ஒரு 1000 லட்சத்துல ஒருத்தன் வேண்டாம் விதிவிலக்கா இருப்பானோ என்னமோ தெரியல, அதான் விஷயம். அதனால இந்த கலந்து படிச்சீங்கன்னு வைங்க, அதுல பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னா இவனுக்கு ஒன்னும் பாதிப்பு இல்ல, உடற்கூர் ரீதியா இவனுக்கு பாதிப்பு இல்ல. கூட்டி கொண்டு போய் கொடைக்கானல் ஆற்றில் விட்டு இருக்கிறான் பாக்குறோம், 13 வயசுல தாயாகிட்டு போயிருவான், 15 வயசுல தாயாகிட்டு போயிருவான். மேலை நாடுகள் அப்படி பிறந்த குழந்தைகள் ஹிப்பிகளாக அலைந்து தாயாரு தந்தையாருன்னு தெரியாம பலருக்கு அன்பு இல்லாம பாசம் இல்லாம ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி ஒரே போதையில மயங்கி கிடக்கூடிய ஒரு ஜெனரேஷனே உருவாகி போச்சு. நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் பெத்த பிள்ளைங்க இல்ல, அதாவது இந்த மாதிரி தாத்தன் பேர் தெரியாமல் உருவாகக்கூடிய குழந்தைகள் ஒரு ஜெனரேஷன் அழிஞ்சு நாசமாயிரும். அதனால நம்ம என்ன செய்யறோம்னா, ஓநாய்களுக்கு மத்தியில பழகிற ஆடு வந்து அது சமம்னு நினைக்க கூடாது, ரொம்ப டேஞ்சரான ஆளுக்கு நினைச்சு பழகுங்க. எப்பவும் சொல்றேன், அழகா வந்து தோழி மாதிரி பழகுவான், ஆசிரியர் மாதிரி பழகுவான், நண்பன் மாதிரி பழகுவான், மதுகுரு மாதிரி பழகுவான், மருத்துவனா பழகுவான், வக்கீலா வக்கீலே வந்துச்சு விவகாரம் எந்த துறைங்க. ஆனா அந்த கிருன்னு ஒரு அதிகாரி, அந்த பொம்பளை பேர் என்ன, அந்த அம்மா பேர் என்ன, பஜாஜ் பஜாஜ் பொம்பளை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி
டிஜிபியின் முன்னாள் டிஜிபி இந்த அம்மாவும் படிச்ச ஒரு அதிகாரி இவனுக்கு பொம்பளையா தெரியுது. பாருங்க, ஒரு ஐபிஎஸ் சட்டம் ஒழுங்க, ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்க காக்கக்கூடிய அதிகாரியுடைய சின்னுடைய பார்வையில பஞ்சாபுடைய டிஜிபி அவர் பார்வையில அந்த அம்மா வந்து ஒரு தனக்கு கீழே இருக்கிற அதிகாரி அவருக்கு தெரியல, பொம்பளையா மட்டும்தான் தெரியும். இவனுக்கு தெரியுது மேலதிகாரிக்கு கீழே உள்ளவர்கள் எல்லாம் பெண்களா மாத்திரம் தெரிவாங்களே தவிர அந்த பணி செய்யக்கூடிய தெரிய மாட்டாங்க. தனித்து மாத்திரம் இருந்தால் டேஞ்சர் உங்களுக்கு தான், இதுதான் நாங்க சொல்ல முடியும். இது இஸ்லாம் வந்து கலந்து ஏன் தனியா படிச்சா படிப்பு வராது? நான் கேட்கிறேன், தனியாக பெண்கள் ஆண்களும் படிக்கும் பொழுது ரெண்டு பேருமே ஒழுங்கா படிப்பாங்களா இல்லையா? ஒரு பாலர் இன்னொரு பாலர் ஈர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதிகமாக பெண்களால் ஆண்கள் ஈர்க்கப்பட்டு போயிடுறாங்க. இதுல தனித்தனியாக படித்தால் இன்னும் கொஞ்சம் கவனமா இன்னும் கொஞ்சம் விவரமா படிக்க ஏறுமா ஏறாதா? ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சாதான் ஏறுங்கிறீங்களா நீங்க? அதை இஸ்லாம் ஒத்துக்கிறலங்க. இதனுடைய நியாயங்களை நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, இஸ்லாம் அதை தெளிவா மறுக்குது. கலந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவதாக அங்கே சைத்தான் இருப்பான், இஸ்லாம் அதை தெளிவா சொல்லுது. இது வந்து நீங்க என்னதான் நீங்க சொன்னாலும் பேப்பர் அதை பதில் சொல்லிட்டு உங்களுக்கு பேப்பர் படிச்சீங்கன்னா தினசரி இந்த மாதிரி ஆசிரியர் மாணவி போலீஸ் நிலையம் போலீஸ் நிலையத்தில் எல்லாம் நடக்கணும் என்ன அர்த்தம்? ஒரு குற்றம் பாதிக்கப்படுச்சுன்னு அவங்க தான் இத்தனையே மாதர் சங்கத்தில் எவ்வளவு வழக்குகள்லாம் எடுத்து நடத்திருக்காங்க. பத்மணியில இருந்து வாச்சாத்தில இருந்து எவ்வளவு விவகாரங்கள் எல்லாம் இதை காட்டுது, இவன் மோசமானவன் காட்டுது. அது முடிஞ்சிருச்சு.